அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் வரலாறு, அதில் வந்து நம்ம டேம் உள்ள இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். இப்போ இதுவே வந்து டேம் வைஸ் புக்குனா ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம் இருக்கும். ஒரே புக்காக சமூக அறிவியல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேம் வைஸாக இருக்காது, எல்லா லெசனும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 6th 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம 8th ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறு பகுதியில் எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவீன கால இந்தியா, அதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த என்ன லெசன் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இது வந்து முக்கியமான லெசன். ஸோ கற்றலின் நோக்கங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நவீன இந்தியா வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் பற்றி அறிதல், இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் வர்த்தகத்தை புரிந்து கொள்ளுதல், அப்புறம் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் ஆதிக்க தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல், டென்மார்க்கின் காலனி குடியேற்றங்களை பற்றி அறிதல், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்களின் வருகை மற்றும் நிலைப்பாடுகளை அறிதல். அதாவது பிரிட்டிஷ்காரங்களில் யார் யார் இங்கே வந்திருக்காங்க, யூரோப்பியன்ஸில் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்க எந்த வருஷம் வந்தாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 18 மற்றும் 10 நூற்றாண்டுகளில் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா, பயணிகள் வராங்க, அப்புறம் வந்து வர்த்தகர்கள் வராங்க, சமய பரப்பாளர்கள் வராங்க, பொதுப்பணி ஊழியர்கள் வராங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நவீன இந்தியாவில் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. இந்த வரலாற்று ஆதாரங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா, தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ரெக்கார்டை டெய்லி வந்து டைரி எழுதுகிற மாதிரி அவங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை, இந்த இடங்களில் வந்து நிறைய ஆவண காப்பகங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சான்றுகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த சான்றுகளை வந்து நமக்கு ரெண்டு தான் கிளாசிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட ஆதாரங்கள். இப்போ எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எழுதி வச்சுருக்காங்க. இப்போ உதாரணமாக நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு, அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தகவல்களையும் எழுதி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப முக்கியமான என்னென்னா, இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் பயணக்குறிப்புகள் இருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பெயர் ஆனந்த ரங்கம். இந்த ஆனந்த ரங்கம் அப்படிங்கிற ஒரு யாருன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளர் இருந்தார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டுபாஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. 1736 வரைக்கும் அவர் வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள், அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஞ்ச் இந்தியன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு சமய சார்பற்ற ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுக்குறாங்க பாருங்கள், எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள். ஸோ அப்போ வந்து எழுதப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும், ரைட். அடுத்து ஆவண காப்பகங்கள். ஆவண காப்பகங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவண காப்பகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா, புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் அந்த பாக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இது வந்து முக்கியமாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகளாக இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம். இப்போ தமிழ்நாடு ஆவண காப்பகம் அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமானது. இது வந்து தென்னிந்தியாவில் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். ஸோ இதில் வந்து நிறையா டேட்டாலாம் இருக்குது, நிறையா வந்து எழுதப்பட்ட
பிரதிகள்லாம் அங்கே இருக்குது. இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ், உருது போன்ற மொழிகளில் உள்ளன. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவணக்காப்பகத்தில் 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657-1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சு பதிவுகள் வந்து இந்த பீரியடில் 1657 1845 வரைக்கும் அந்த பீரியடில் உள்ள சேர்ந்த டச்சு பதிவுகள் அவங்க வந்து அந்த பீரியடில் என்னென்ன பண்ணாங்க, டச்சுக்காரர்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியில் 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. ஸோ டாட்வெல் அப்படிங்கிறவருடைய முயற்சி மூலமாக சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதில் அவருக்கு வந்து நிறைய ஆவணம் இருந்திருக்கு. ரைட். அதுக்கப்புறம் வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். எழுதப்பட்ட ஆவணங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. அவை தேசிய தலைவர்களின் சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்களின் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருகின்றன. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் இருக்குது, இப்போ தாஜ்மஹாலே எடுத்துக்கலாமே. அப்போ தாஜ்மஹாலை பற்றி எடுக்கும்பொழுது முகலாயர்களுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரம். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க, என்ன கோட்டைகள்லாம் ரொம்ப முக்கியமானது அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புனித ஃப்ரான்சிஸ் ஆலயம் இது வந்து கொச்சினில் இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது, புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. ஸோ இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து சில முக்கியமான ஆதாரங்கள் அப்படி நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகமாகும். இது 1949 நிறுவப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு காயின் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீரியடில் 1862 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7th எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். அப்போ ரிசர்வ் வங்கி 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. மன்னர் 6th ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஸோ மன்னர் 6th ஜார்ஜுடைய உருவம் பொறித்த நோட்டு எப்போ வெளியிடப்படுறாங்க, 5 ரூபாய் நோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 வந்து ரிசர்வ் வங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட அட்லஸ் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா எப்படி இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் ரூட்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து க்ரீன் கலரில் இருக்கும், ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, நன்னம்பிக்கை முனை. ஸோ இந்த நன்னம்பிக்கை முனை வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார், பர்த்தலோமே டயஸ் வந்துட்டு அவர் வந்து திரும்பி போயிடுவார். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா வருவார். அதெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த பிளேஸுமே ரொம்ப முக்கியம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வர்த்தக மையங்கள், யார் யாருடைய வர்த்தக மையங்கள் எங்கெங்கே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் யார் இருந்தால் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். இதையும் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ வந்து ஐரோப்பியர்கள் வருகை, அதுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1453 என்ன ஆகும்னா துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ கைப்பற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா ஐரோப்பியாவிற்கும் அதாவது யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும்ல அந்த நிலவழி வந்து மூடப்பட்டுருது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்தில் நுழைந்தது. இது ஐரோப்பிய நாடுகளே கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது. இப்போ இவ்வளோ நாள் இங்கே வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து வர்த்தகம் பண்ணுற உரிமை இல்லை, வழியெல்லாம் அடைக்கப்பட்டாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு புதிய வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு தேவை வருது. இப்போ தான் போர்ச்சுகல் அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகல் வந்து பார்க்கும்பொழுது இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க.
அது ரொம்ப முக்கியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி. இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலுமி ஹென்றின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து செயலர் ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1487 போர்ச்சுகல் மாலுமியான பர்த்லோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். அதை நம்ம பார்த்தாலும் அந்த நன்னம்பிக்கை முனை, அதை வந்து புயல் முனைன்னு இவர் சொல்லியிருப்பார். அவர் வந்து யார் இவரை ஆதரித்தார்னு பார்த்தீங்கன்னா மன்னர் இரண்டாம் ஜான். அப்போ 1487 பர்த்லோமியா டயஸ் வந்து இங்கே வராரு நன்னம்பிக்கை முனைக்கு. இவரை யார் ஆதரித்தான்னு பார்த்தீங்கன்னா மன்னர் இரண்டாம் ஜான். அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா, கண்டிப்பாக இந்த பேரை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். வாஸ்கோடகாமா வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்துட்டு அப்புறம் மொசாம்பிக் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்திய மாலுமி ஒருத்தர் ஒரு போட் அந்த இதை வச்சுருக்கவருடைய ஹெல்ப் மூலமாக பொது ஆண்டு 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்தார். நம்ம கேலிக்கட்டுன்னு சொல்கிறோம்னா அந்த கேலிக்கட் வந்திருப்பார். இது ரொம்ப முக்கியம். அவரை வந்து யார் வரவேற்றிருப்பார்னு பார்த்தீங்கன்னா மன்னர் சாமரின். இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னா ஃபெட்ரோ அல்வரிஸ் கேவரல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாஸ்கோடகாமாவுடைய கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் 100 வீரர்களுடன் 1500 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார். அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். இது ரொம்ப முக்கியமானது. கண்ணனூரில் வந்து ஒரு ட்ரேட் சென்டர் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து கள்ளிக்கோட்டை கொச்சின் பகுதியிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரில் தாக்கினார். ஸோ சாமரினுக்கும் வந்து போர்ச்சுகீசியருக்கும் பிரச்சனை வருது. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க, சாமரினை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாயிற்று. கொச்சின் தான் வந்து போர்ச்சுகீசியரோட முதல் தலைநகரமாக இருக்கும். ஸோ 1524 மூன்றாவது முறையாக வாஸ்கோடகமாக இந்தியாவுக்கு வராரு. வந்துட்டு 1524 டிசம்பரில் வந்து கொச்சியில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறையா கவர்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆளுநர்கள் அப்படின்னு. போர்ச்சுகீசியர் ஆளுநர்களில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கோடி அல்மெய்டா. இவர் வந்து 1505 வரைக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கொள்கைகள் என்ன சொல்கிறாங்க, இவர் தான் வந்து முதல் ஆளுநர், போர்ச்சுகீசியர்களுடைய முதல் ஆளுநர். இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீலக்கடல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீலநீர் கொள்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீலக்கடல் கொள்கைன்னு சொல்லுவாங்க, ப்ளூ வாட்டர் பாலிசி. அதாவது என்னென்னா இந்திய பெருங்கடல்களில் போர்ச்சுகீசியர்களுடைய ஏகாதிபத்தியத்தை உருவாக்கணும், அவங்களுடைய ஆதிக்கத்தையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய கொள்கை இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இவருடைய கொள்கை வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த முஸ்லீம் அந்த எம்பரர்ஸ்க்கும் துருக்கி சுல்தான் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். இதில் பார்த்திங்கன்னா துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது. பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர். இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலையடைந்தனர். இந்நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்தனர். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைட் நடக்குது. இதில் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. இப்போரில் அல்மெய்டாவின் மகன் கொல்லப்பட்டான். பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். 1509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினர். அதாவது போர்ச்சுகீசியர் வந்து இந்த கடற்படையில் ரொம்ப வந்து வலிமையாய்ந்தவளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு. இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு தான் போர்ச்சுகீசியர்களுடைய உண்மையான ஃபவுண்டர், எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து நிறைய செட்டில்மெண்ட்டை வந்து உருவாக்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பீஜப்பூர் சுல்தான் அப்படிங்கிறவர்கிட்டருந்து 1510 வந்து கோவாவை வந்து கைப்பற்றுறாரு. 1515 வந்து பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபான்சோ டி அல்புகர்க்கு இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். ஸோ அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்திய பெண்களை திருமணம் பண்ணிக்கிறத வந்து இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசுடன் நட்புறவை வந்து மேம்படுத்துகிறார். அதை வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மூணாவது வர ஒரு நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர். இவர் வந்து 1529 1538 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1530 தலைநகரம் மாற்றினார். எங்கேருந்து, கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றினார். பொதுவாக போர்ச்சுகீசியர்கள் அப்படின்ன உடனே நம்ம வந்து கோவாவை தான் நினச்சிருப்போம், கொச்சியை யோசிக்க மாட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய கேபிட்டல் எங்கே தான் இருந்திருக்கு, தலைநகர் கொச்சியில் தான் இருந்திருக்கு. பின்னாடி தான் எங்கே மாற்றுறாங்க, கோவாவுக்கு மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் 1534 குஜராத்தின் பகதூர்ஷாவிடமிருந்து பசீன் பகுதியை வந்து அவர் கைப்பற்றுறாரு. அப்புறம் வந்து 1537 டையூவை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை வந்து கைப்பற்றிய பின் சால்சட்டை 1540 ஆக்கிரமித்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் 16 நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்சட், பசின், சவுல் மற்றும்
பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். வங்காள கடற்கரையில் ஹூக்லி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். ரொம்ப ரொம்ப முக்கியம், போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் புகையிலை வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோட சில பகுதிகளில் பரவியது. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் வெளியிடுறார். அப்புறம் வந்து 17 போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சியுடன் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739 ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. ஸோ இதோட போர்ச்சுகீசிய நம்ம முடிச்சிருக்கோம். இனி கொஞ்சம் டைம் ஆகிறதுனால நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இதோட நான் வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டச்சுக்காரர்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு டைம் அப்படியே புக்கில் ரீட் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.